ரேஷன் பொருட்கள் வழங்குவது தொடர்பான முழு விவரத்தையும் அறிந்து கொண்ட பிறகே திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினும் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் அரசை குறை கூற வேண்டும் என அமைச்சர் செல்லூர்ராஜு கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர்ராஜு பொது விநியோக திட்டத்தை அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பொறுப்புமிக்க கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் பொறுப்பை தவறி பேசுவது, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பது, இந்த அரசை பற்றி குறை சொல்வது, இதெல்லாம் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்கிறார்கள், இந்த அரசு இல்லை, மக்கள் நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கையை பற்றி இந்த இப்போ மட்டும் இல்லை, 2021 அதிமுக அரசு தான் அமையும், மக்களுடைய நம்பிக்கையை பெறும் என்பதை நான் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே எதிர்கட்சி தலைவருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் தயவு செய்து எங்களை குறை சொல்லும் பொழுது முழு விவரம் அறிந்து கொண்டு நாங்கள் சொல்ல வேண்டும்.